A car moving on a straight road accelerates from a speed of 4.1 meter per second to a speed of 6.9 meter per second in 5 seconds. So, ஒரு கார் வந்துட்டு 4.1லேருந்து 6.9க்கு வந்துட்டு ஆக்சிலரேட் ஆகுது, ஸ்பீட் வந்துட்டு ஏற்றுது. ஸோ அதுதான் ஆக்சிலரேஷன். வாட் வாஸ் இட்ஸ் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன்? ஸோ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம். ஸோ இங்கே இதோட வெலாசிட்டி வந்துட்டு 4.1 meter per second, அது வந்துட்டு 6.9 meter per secondக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஆக்சிலரேட்ஸ். ஸோ அதுதான் ஆக்சிலரேஷன். ஸோ இஸ் ஈக் அதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சப்போஸ் V1, ஸோ வெலாசிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு 4.1 meter per second, வெலாசிட்டி 2 இஸ் ஈக்குவல் டு 6.9 meter per second. ஸோ இதுலேருந்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதில்ல. ஸோ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டா V2 மைனஸ் V1 பை டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 6.9 மைனஸ் 4.1 பை டோட்டல் டைம் வந்துட்டு 5 செகண்ட்ஸ் பை 5 இஸ் ஈக்குவல் டு 6.9 மைனஸ் 4.1 வந்துட்டு 2.8 by 5. ஸோ 5 ஒன்ஸ் ஆர் 0.56. சின்ஸ் ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால மீட்டர் பர் செகண்ட் ஸ்குவேர் அப்படின்னு வரும். தேர்ஃபோர் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார் வந்துட்டு 0.6 meter per second square, 5.6 meter per second square.